படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு அனிதாவை மட்டுமே காரணம் காட்டி 1000 நல்ல மாணவர்களை நாம் இழந்துவிடக் கூடாது. இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் அரசு பள்ளிகள் தங்கள் தரத்தை உயர்த்தி கொள்ள மாட்டார்கள். அதற்காக தரமாக இருக்கிற மாணவர்கள் தாழ்ந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் நீட் தேர்வை ஆதரிக்கிறோம். வெற்றி பெற்றிருக்கிறார்கள், அவர்கள் 2 கோடி ரூபாய் கொடுத்திருக்க வேண்டும். 2 லட்சம் ரூபாய் செலவு செய்துவிட்டு இன்றைக்கு மருத்துவராக நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று உள்ளே வந்திருக்கிறார்கள். எனவே 2 லட்சம் ரூபாய் 2 மாணவர்களுக்கு கொடுப்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை. 2 கோடி கிராமத்து மக்கள் இருக்கிறது, அதற்காக ஏன் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும்? அவர்கள் வாழ்ந்து அந்த மாணவர்கள் பயன்படுத்திக்கணும். ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், ஒரு ஒழுக்கம் இருக்கணும். அந்த ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் சொல்லி தருவது தனியார் பள்ளிகள். எனவே நம்பி வராங்க, நாங்க அரசியல் லஞ்சம் வாங்குறோமா? லஞ்சம் கொடுத்து விட்டு அங்கீகாரம் பெற்று இருக்கிறோம். யாரை பார்த்து கொள்ளையடிக்கிறீங்க? இந்த ஆன்லைன் கல்வி முறை மாணவர்கள் பழக்கப்பட்டவர்களா? அது அரசு பள்ளிக்கூடம் மட்டுமல்ல, தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களும் தற்கொலை என்ற நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள், அச்சத்திற்கு ஆளாகின்றார்கள். தனியார் பள்ளிக்கூடத்தில் அந்த ஃபீஸ் கட்ட முடியவில்லை, தாமதமாகிறது என்பதால் அந்த ஆன்லைன் கல்வியிலிருந்து நீக்கப்படக்கூடிய ஒரு மாணவி கோவையிலிருந்து தற்கொலை செய்து உள்ளார். இது போன்ற அவலங்கள் தொடர்கதையாக இருக்கின்றது. தனியார் பள்ளிக்கூடிய நிலைப்பாடு என்ன? ஆன்லைன் வகுப்பு கண்டிப்பாக மாணவர்களுக்கு பலன் கொடுத்திருக்கா? இந்த கொடிய கொரோனா நோய் தொற்று காலத்தில் இந்த ஆன்லைன் எஜுகேஷன் என்பது ஒரு தற்காலிக தீர்வு தான். வகுப்பறை கல்வி மாதிரி ஆன்லைன் எஜுகேஷன் வராது. ஆனால் மாணவன் படித்ததை மறந்துவிடக் கூடாது என்பதற்காக, படிப்பதை தொடர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இணையதள வழி கல்வியை தொடர்கின்றோம். எங்கேயோ ஒரு மாணவன் இறந்து விட்டான் என்பதற்காக எல்லா மாணவர்களும் தற்கொலை செய்து கொள்கிறான் என்ற தவறான முடிவை ஏற்படுத்திவிடக் கூடாது. சமதர்ம கல்வி என்பது நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை, அதை எல்லோருக்கும் தர வேண்டும் என்பதற்காகத்தான் சாதாரண வீட்டு பிள்ளைகள்லாம் இங்கே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு அனிதாவை மட்டுமே காரணம் காட்டி 1000 நல்ல மாணவர்களை நாம் இழந்துவிடக் கூடாது. நீட் எக்ஸாம் என்பது மாணவர்கள் மருத்துவ மாணவர்களின் தகுதி தேர்வை உறுதிப்படுத்துவதற்காகத்தான், இல்லை என்றால் கோடிக்கணக்கான ரூபாய்களை மருத்துவ கல்வி நிர்வாகங்கள் லஞ்சமாக நன்கொடையாக பெற்றுக்கொண்டு தமிழக மாணவர்களை கசக்கி பிடுவார்கள். எனவே நாங்கள் நீட் தேர்வை ஆதரிக்கிறோம். இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் அரசு பள்ளிகள் தங்கள் தரத்தை உயர்த்தி கொள்ள மாட்டார்கள். அதற்காக தரமாக இருக்கிற மாணவர்கள் தாழ்ந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் நீட் தேர்வை ஆதரிக்கின்றோம், JEE தேர்வு ஆதரிக்கின்றோம். இதில் எந்த குறைபாடும் கிடையாது. ஒரு மருத்துவனாக கூடியவன் தகுதி இல்லாதவனாக மருத்துவனாக உட்கார்ந்து கொண்டு 1000கணக்கான பேரை கொள்வதை காட்டிலும் தகுதியானவனை உருவாக்கி அவன் தகுதியான மருத்துவனை உருவாக்குவதற்காகத்தான் இந்த நீட் தேர்வு. எனவே சமத்துவ கல்வி என்பது கல்வி ஒரே மாதிரி என்பதுதான் இன்றைக்கு நிலைப்பாடு. சமத்துவ கல்வி, சமச்சீர் கல்வி கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தார்கள், அதில்தானே பாடம் நடத்துகிறார்கள். 1ஆம் முதல் 10-12ஆம் வகுப்பு வரை படித்த பாடத்தை தானே நீட் தேர்வில் கேட்கிறார், புதியதாக எதுவுமே கேட்கவில்லையே. அதற்காக தற்கொலை செய்து கொள்வது அவருடைய தன்னம்பிக்கை வீண் போய் கொண்டிருப்பதற்கு தனியார் பள்ளிகளோ அரசாங்கமோ காரணமாகி விடாது. இன்றைக்கு அரசாங்கம் 30,000 கோடி ரூபாய்களை செலவழித்து இன்னும் எழுத தெரியவில்லை, படிக்க தெரியவில்லை, பேச தெரியவில்லை என்று சொல்லிவிட்டு சென்ற ஆண்டு நீட் தேர்வில் 2 மாணவர்கள் தேர்ச்சி பெற என்றால் அதற்கு யார் காரணம்? அரசு பள்ளி ஆசிரியர்கள் தானே காரணம். அரசாங்கத்துடைய கற்பித்தல் முறைதானே தவறு. அதே தனியார் பள்ளியில் படித்த 1000 மாணவர்களுக்கு மேல் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார்களே, அதற்கு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ஏன்னா அதை பார்க்க வேண்டும். இன்றைக்கு செல்போன் பார்க்காதவர்கள் யார்? நந்தகுமார், செல்போனில் யார்? நீட் தேர்வுக்கு தனியார் பள்ளிக்கூடத்தில் பயிற்சி வழங்கப்படுது, வெளியே பயிற்சி வழங்கப்படுது, அதற்கு எவ்வளவு கட்டணம் வாங்கப்படுது? அது பெற்றோர்கள் விருப்பம். கட்டணம் நிர்ணயிக்கப்படுது, அது அந்தந்த நிர்வாகம், அந்தந்த பெற்றோர்கள் 10,000 20,000 கொடுத்து படிக்கிறார்கள். இது தனியார் பள்ளிக்கூடத்துல இல்ல, தனியார் பள்ளிக்கூடத்துல வசதிப்படுத்தவர்கள், தனியார் பள்ளிக்கூடத்தில் படித்தவர்கள் வசதிப்படுத்தவர்கள் வசதிக்கு ஏற்ப நீட் பயிற்சி பெறுவாங்க. அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவருக்கு நிகராக அந்த நீட் தேர்வில் வெற்றி பெற முடியுமா? எங்கள் வீட்டில் 2 மருத்துவர்கள் இருக்கிறார்கள், நீட் தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் 2 கோடி ரூபாய் கொடுத்திருக்க வேண்டும். 2 லட்சம் ரூபாய் செலவு செய்துவிட்டு இன்றைக்கு மருத்துவராக நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று உள்ளே வந்திருக்கிறார்கள். எனவே 2 லட்சம் ரூபாய் 2 மாணவர்களுக்கு கொடுப்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை. 2 கோடி எங்கே? கிராமத்து மக்கள் எங்கே? முதல் தலைமுறை அந்த வீட்டுல யாருமே படிக்கல, ஒரு கூலி தொழிலாளி சொல்றேன், அவருடைய பிள்ளைகளுக்கு யார் பயிற்சி வழங்குவார்கள்? 2 லட்சம் என்பது எவ்வளவு பெரிய தொகை தெரியுமா? அந்த ஏழை எளிய மக்களுக்கு அந்த 2 லட்சம் கொடுத்து நீங்க சொன்னது போல அவர்கள் படிக்க முடியுமா? தமிழக அரசு நீட்டுக்கான தனி பயிற்சி கொடுத்திருக்காங்க, அது படிக்கணும், சொல்லி தரணும். எனவே அது மாணவன் கடமை.
எல்லோரும் மருத்துவராகிவிடும். மருத்துவம் மட்டும்தான் தொழிலா படிப்பு, கல்வியை வணிகமாக இருக்கிறது. அதற்காக ஏன் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும்? அவர்கள் வாழ்ந்து என்ன கல்வியை வணிகமாக இருக்கிறது? ஒரு டாக்டர் படிக்கணும்னா 2 லட்சம் கொடுத்து ஒரு பயிற்சி எடுக்கணும், பயிற்சி எடுத்த பிறகு வெற்றி பெறணும், அதுக்கு தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போகணும். ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள், கிராமத்து மக்கள், வலைவாசி மக்கள் படிக்க முடியாது, அவர்கள் நீட் வெற்றி பெற முடியாது. விவரத்தில் தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும்தான் நீட் தேர்வு வெற்றி பெற முடியும் சொல்ல வரீங்களா? அப்படியே நாங்க நல்லா பாடம் நடத்துறோம், எங்கள்கிட்ட நல்லா படிக்கிறாங்க, அங்க 1 லட்சம் ரூபாய் சம்பளம் பாடம் நடத்தல, இங்க 50,000, 10,000, 20,000 சம்பளத்துக்கு நல்லா பாடம் நடத்துறாங்க, பையன படிக்க வைக்கிறாங்க. அது அரசாங்கம் செய்யணும். அரசாங்கம் தான் 30,000 கோடி செலவு பண்ணுது, நீட்டுக்காக தனி 20,000 கோடி செலவு பண்ணாங்களே, அப்படி 20,000 கோடிக்கு 2 மாணவர்கள் தயார்படுத்துறாங்க. எங்களுக்கு 1 பைசா கொடுக்கலீங்க, 1 பைசா நிதி வாங்காமல் ஆயிரக்கணக்கான மாணவர்களை மருத்துவர்களாக உருவாக்கி இருக்கிறோம். எளிமையான ஒரு கேள்வி, எளிமையான ஒரு கேள்வி, தனியார் பள்ளிக்கூடத்தில் நீட் பயிற்சி தரீங்க, அதற்கு தனியார் கட்டணம் வாங்குறீங்க, அரசு பள்ளிக்கூட மாணவர்கள் உங்களுக்கு நிகராக அது படிக்க முடியுமா, வெற்றி பெற முடியுமா, சாத்தியமா? மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, சாத்தியப்படும். ஆனால் சாத்தியப்படுவதற்கான வாய்ப்புகளை அவர்கள் உருவாக்கி தரவில்லை. அந்த மாணவர்கள் பயன்படுத்திக்கணும், ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், ஒரு ஒழுக்கம் இருக்கணும். அந்த ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் சொல்லி தருவது தனியார் பள்ளிகள். எனவே நம்பி வராங்க, நாங்க அவங்களை பத்திரமா பாதுகாக்கிறோம், உயர்த்தி பிடிக்கிறோம், அதுதான் உண்மை. இத எந்த 1 பைசா செலவு இல்லாம அரசாங்கத்துக்கு அரசு செய்ய வேண்டிய காரியத்தை நாங்கள் எடுத்து செய்வதில் என்ன தவறு? முதல்ல கொள்ளை அடிக்கிற தனியார் பள்ளி சொல்லக்கூடாதுங்க. யார் கொள்ளை அடிக்கிறார்கள்? அரசாங்கம் 30,000 கோடி செலவு பண்ணுது, 1 பைசா கொடுக்கல. நாங்க கோடிக்கணக்கான பேருக்கு கல்வி கொடுக்கிறோம், 1.5 லட்சம் ஆசிரியர் வேலை கொடுக்கிறோம், 3 லட்சம் ஆசிரியர் ஊழியர்கள் கொடுக்கிறோம். யார் கொள்ளை அடிக்கிறார்கள்? முதல்ல நாவடக்கத்தோடு பேசுங்கள். வாய்ப்பு கிடைத்துட்டது எதுவும் பேசுவதா? தொலைக்காட்சி நல்ல தொலைக்காட்சி, அதில் உங்க கொள்கையில தீவிரவாத கொள்கைகள் இங்க திணிக்க வேண்டாம். நந்தகுமார், உங்களுடைய கவனத்திற்கு, நந்தகுமார் உங்களுடைய கவனத்திற்கு நான் ஏற்கனவே சொன்னேன், இப்போ கொரோனா தொற்று சூழ்நிலையில் ஆன்லைன் வகுப்புகள் கட்டணம் கட்ட முடியல சொல்லிட்டு கோவையில் ஒரு மாணவி தற்கொலை பண்ணிருக்கிறாங்க. அது நாங்க அரசியல் லஞ்சம் வாங்குறோமா? லஞ்சம் கொடுத்து விட்டு அங்கீகாரம் பெற்று இருக்கிறோம். யாரை பார்த்து கொள்ளையடிக்கிறீங்க? நந்தகுமார், நீங்க சொன்னீங்க ஆன்லைன் கல்வி முறையில் வந்து மாணவர்களுக்கு நினைவூற்றோம். நீங்க நினைவூற்றுதோட தன்னுடைய சேவை தனியார் பள்ளிக்கூடங்கள் செய்து கொண்டிருக்கின்றதா, அல்லது அதற்கு இணையாக கல்வி கட்டணம் வாங்கி கொண்டிருக்கின்றதா? என்ன நோக்கில் இது செயல்படுது ஆன்லைன் கல்வி முறை? இணைய வழி கல்வி என்பது காலத்தின் கட்டாயம், அது அவசியம் தான், அழுத்தம் அல்ல. கல்வி கட்டணம் எப்படி இருந்தாலும் எப்போது இருந்தாலும் கட்டுவார்கள், அதில் தடை எதுவும் கிடையாது. ஏதோ ஒரு சில பள்ளிகள் கொள்ளையடிக்கிறார்கள் அல்லது அவர் சொன்ன மாதிரி அதிகபட்ச கட்டணம் வாங்குறாங்க. எல்லா கல்வி நிறுவனங்களும் அப்படி வாங்குவதில்லை, 99% வாங்குவதில்லை. ஏதோ ஒரு சில பள்ளிகள் வாங்குவார்கள், அவர்கள் மீது அரசு சட்டம் இருக்கிறது, நடவடிக்கை எடுக்கட்டும். அதற்காக எல்லா பள்ளியும் அப்படி சொல்லக்கூடாது. கல்வி முறை மாணவர்களுக்காகவா, கட்டணத்திற்காகவா? சாரி, நாங்க ஆன்லைன் கட்டணம் கல்வி வந்து நாங்க ஏப்ரல் மாதமே தொடங்கிட்டோம், அதுல எந்த மாறும் மூடி மறைக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல. உலகமே நீதிமன்றம் ஆன்லைன் நடக்குது, எல்லா மத்திய மாநில அரசுகள் ஆன்லைன் நடக்குது, மருத்துவம் பொறியியல் எல்லாமே ஆன்லைன் நடக்குது. ஆன்லைன்ல தான் மார்க்கெட்டே இன்னைக்கு பங்கு மார்க்கெட் நடக்குது, எது ஆன்லைன் நடக்கல, எல்லாமே ஆன்லைன்ல தான் நடந்துட்டு இருக்குது. என்ன, கல்வி என்பது காலத்தின் கட்டாயம், அதை மாணவர்களுக்கு தருகிறோம். இல்லை என்றாலும் அந்த மாணவன் இணையதள வழியாக அல்லது செல்போன் வழியாக விளையாடி கொண்டுதான் இருக்கிறான். பப்ஜி பார்க்கிறான், செல்போன்ல எல்லா விளையாட்டு யூடியூப் விளையாடி கொண்டிருக்கிறான், எல்லாம் செய்து கொண்டிருக்கிறான். அது கல்வி கற்பதில் ஒன்றும் தவறில்லை, அதைத்தான் நாங்கள் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இங்க கரண்ட் இல்லைன்னு சொல்லாதீங்க, மின்சாரம் எல்லா இடத்துல இருக்கிறது, இணைய வழி எல்லாத்துக்கும், எல்லாருக்கும் இன்டர்நெட் கிடைக்குது, எல்லாரும் வசதியா இருக்காங்க. மலையில ஒரு சிலர் இருப்பாங்க, எல்லாரும் மலையில் இல்ல, எல்லாரும் வந்தாங்க.
மிக வசதியாக மிக நன்றாக எல்லாம் இருக்கும். ஒரு சில ஒரு இடத்துல இருக்கும், ஏற்றத்தாழ்வு இல்லாத உலகம் எதுவும் கிடையாது. சகோதரி சொல்றாங்களே, ஒரு 1.5 கோடி இருக்கக்கூடிய அந்த நாட்டை பற்றி குறை சொல்றாங்க. 130 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் இந்த அளவுக்கு சாதனை படைச்சிருக்கிறோம். தற்கொலை செய்து கொண்ட மாணவிகள் பெரும்பாலும் ஏழை எளிய கூலி தொழிலாளருடைய குழந்தைகள். கட்டாயம் தற்கொலை, இணையதளம் கிடைக்கல, ஆன்லைன் கிடைக்கல, பண்ணிருக்க மாட்டாங்க. குடும்பத்துல 1000 பிரச்சனை இருக்கும், அதுக்காக பண்ணிருப்பாங்க. அரசியலுக்காக நீங்கள் இணையதளம் ஆன்லைன் எஜுகேஷன் சொல்லலாம். அவங்க காங்கிரஸ்ல தான் படிச்சாங்க, எந்த ஸ்கூல்ல படிச்சாங்க, எந்த கான்வென்ட்ல படிச்சாங்க அத சொல்லுங்க. அதுக்கு நஷ்டம் நாங்க எடுத்துக்கிறோம். இணையதளத்துல கிடைக்கல, நாங்க ஒரு மாணவனை கூட சார் ஒரு மாணவன் கூட ஆன்லைனுக்காக பணம் கட்டாத அலோ பண்ணுவோம் இல்ல பண்ண மாட்டோம் சொன்னது கிடையாது. கோபத்தை சங்கடத்தை அதிகரிக்கும் ஆன்லைனால் ஏற்பட்ட அழுத்தத்தை எப்படி நந்தகுமார் மறுக்கிறார் என்றே புரிந்து கொள்ள முடியவில்லை. வசதி மிக்க மாணவர்களுக்கு உங்கள் கருத்து சரிதான், வசதி இல்லாத மக்களுக்கு ஆன்லைன் பாடம் எப்படி சரியாக இருக்கும்? நாங்கள் ஏற்கனவே துவங்கிவிட்டோம் என்று சொல்வது உங்கள் வசதிக்கு, உங்களுடைய செல்வாக்கு மிக்கவர்களுக்கு, செல்வந்தர்களுக்கு. கூலி வேலை செய்யக்கூடியவன், அன்றாட உழைப்பாளி, வாழ்வாதாரத்துக்கே கஷ்டப்படக்கூடிய குழந்தை எப்படி ஆன்லைனில் ஆண்ட்ராய்டு போனில் கல்வி கற்க முடியும்? சார், சுதந்திரம் அடைந்து 70 ஆண்டுகள் ஆகிறது, இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல. உங்களுக்கு தெரியும், நம்ம ராஜா அமைச்சரா இருக்கும் போது, தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் இருக்கும் போது எல்லாம் வந்தாச்சு. நீ யாருக்கும் செல்போன் இல்ல. பெற்றோர்கள் வீட்டில் இருக்காங்க சார், கொரோனா காலம், பெற்றோர்கள் வீட்டில் இருக்கிறார்கள், எல்லோரும் கைபேசி இருக்கிறது. இல்லாத சாதாரண ஒரு 5000-10000 ரூபாய் கைபேசி இருந்தா போதும், அதுல பேசலாம், பாடம் படிக்கலாம். நீங்க தமிழக எல்லா தொலைக்காட்சியிலும் தொலைக்காட்சிகளை பாடம் நடத்துகிறது.